தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக ஆசிரியர்களால் மாணவிகள் அனுபவிக்கும் பாலியல் தொலைகள் குறித்தும் அதனால் ஏற்படும் தற்கொலைகள் குறித்தும் பார்த்து வருகிறோம் சேஷாத்ரி பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் ஆன்லைன் வகுப்பின் போது அரை நிர்வாணமாக பாடம் எடுக்க வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து தொடர்ந்து மாணவிகள் தாமாக முன்வந்து அவர்களுக்கு நடந்த கொடுமைகளை தைரியமாக கூறி வருகின்றனர் அதன் அடிப்படையில் பல தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டும் வருகின்றனர் சமீபத்தில் கோவையில் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவி ஆசிரியரின் பாலியல் தொலையால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சூழலில் திண்டுக்கல்லில் சுரபி நர்சிங் கல்லூரி மாணவிகள் திடீரென கல்லூரி தாளரான ஜோதிமுருகன் தங்களுக்கு பாலியல் தொலை தருவதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

யார் இந்த ஜோதி முருகன் திண்டுக்கலை சேர்ந்த தொழிலதிபரான திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுரபி கபி ராமபிரபா உள்ளிட்ட பெயரில் நர்சிங் உள்ளிட்ட பல கல்லூரிகளை நடத்தி வருகிறார் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கௌரவ தலைவராகவும் அமமுகவின் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி தலைவராகவும் இருந்து வருகிறார் ஜோதி முருகன் இந்நிலையில் இவரது திண்டுக்கலை அடுத்த முத்தனம்பட்டி சிறபி நர்சிங் கல்லூரி மாணவிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது தாளர் ஜோதிமுருகன் இரவு நேரங்களில் மாணவிகளை வெளியே கூட்டிச் செல்வதாகவும் அவரது வாகனத்தில் ஒரே நேரத்தில் இருபதற்கும் மேற்பட்ட மாணவிகளை அமர வைத்து பல்வேறு விதமான பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாகவும் மாணவிகள் புகார் தெரிவித்தனர் சுரபி ஜோதிமுருகனை கைது செய்ய வேண்டும் என்றும் தங்களது உயிருக்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் முத்தனம்பட்டியில் பொதுமக்களும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி விஜயகுமாரி மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் சுரபி ஜோதிமுருகன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மாணவிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர் மாணவிகளின் புகாரின் அடிப்படையில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஜோதிமுருகனை தேடி வருகின்றனர் இதற்கு உடந்தையாக செயல்பட்ட கல்லூரி விடுதி காப்பாளர் அர்ச்சனாவை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொழிலதிபரான சுரபி ஜோதிமுருகன் இருவதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களிலும் நடித்துள்ளார் ரஜினிகாந்த் நடித்த அன்னாத்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஓரமாக கோரஸ் பாடுபவராகவும் வருவார் அந்த போட்டோவை அண்ணாத்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் உங்கள் ஜோதிமுருகன் என ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார் திண்டுக்கலுக்கு வருகை தரும் அத்தனை சினிமா பிரபலங்களையும் சந்தித்து படம் எடுத்துக் கொள்வதுடன் அவரது கல்லூரியை சினிமா ஷூட்டிங்குக்கும் இலவசமாக வழங்குவார் இதனால் அவருக்கும் அந்த படங்களில் ஏதேனும் ஒரு சிறப்பு தோற்றத்தை இயக்குநர்கள் வழங்கிவிடுவர் மேலும் ஒரு சில திரைப்படங்களையும் சிறபி முருகன் தயாரித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது